ஒரு விசை கூட. கண்களை மூடி, தகப்பனே நீங்கள் பேசுங்கப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய சத்தத்தை இல்லை, உயிருள்ள தகப்பனாகி உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். நீர் உயிர் உள்ளவரப்பா, நீர் லைவ் காட். நாங்கள் கேட்கிறதை நீங்கள் கவனிக்கிறவரப்பா, உற்று கவனித்து எங்களுக்கு விடுதலை கவனி தருகிற தகப்பன் அல்லவா. ஒரு விசை கூட இந்த பரிசுத்தமான வாரத்தின் முதல் நாளில் 2020 தகப்பன, இந்த செப்டம்பர் மாதம் 2வது வாரத்தின் முதல் நாளில் நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் தகப்பன. அன்று மரியாள் வாரத்தின் முதல் நாளில் கல்லறைக்கு போகிறப்போ ஒரு கவலையோடு போனாங்க, யார் கல்லை புரட்டி தள்ளுவாங்க, இவ்வளோ இருட்டாக இருக்கே, அந்த கல் பெருசாக இருக்கே, அந்த வெயிட்டை தூக்கி யார் போடுவாங்க, அந்த பலமுள்ள கல்லை யாருப்பா தள்ளுவாங்கன்னு ஏக்கத்தோடு போனாங்கப்பா. ஆனால் ஏக்கத்தோடு போன அந்த அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி, ஒரு ஆச்சரியம். தூரமாக பார்க்குறப்ப அந்த கல் தள்ளப்பட்டிருப்பதை குறித்து ஒரு அதிசயம். அதே நேரத்தில் கல் எடுக்கப்பட்ட உடனே இயேசு அங்கே இல்லைங்கிற ஒரு கவலை அந்த அம்மாவுக்குள்ளே வந்ததால், இயேசு ஐயோ யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க கல்லை தள்ளிட்டு, அடுத்த கவலை அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. கல் தள்ளுற கவலை விட பெரிய கவலை, இயேசுவே இல்லை, பாடியே இல்லைங்கிற ஒரு பெரிய கவலை வந்துச்சு. உடனே உலக பிரகாரமாக மனுஷனை தேடினாங்க, அதில் விடுதலை இல்லை. ஆனால் சில நிமிடங்கள் கழித்து உயிருள்ள தகப்பனை நோக்கி, இயேசுவே இயேசுவே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா, நாங்கள் இருக்க மக்களை விசாரிக்க ஆரம்பித்தாங்க, தேட ஆரம்பித்தாங்க. தேட ஆரம்பிக்கிறப்போ இயேசு அந்த மரியாளுக்கு காட்சி கொடுத்தார். அப்படி நாம் இயேசுவை தேடி இந்த உலக பிரகாரமாய் உலக கவலையோடு இருந்த நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து, நான் உயிருள்ள தகப்பன், மரித்தேன், சதா காலம் ஜீவிக்கிறேன் என்று அந்த ஜீவனுள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக, அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் அவரை நோக்கி வந்திருக்கிறோம். தகப்பனே நீங்கள் பேசுங்கப்பா, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் தகப்பனே. மரியாளை போல உலக பிரகாரமாக ஒரு கவலையோடு வந்தோம், அதை விட பெரிய கவலை வந்தது பா, கிறிஸ்தவத்துக்குள்ள வந்ததால உம்மை ஆராதிக்க முடியலப்பா, உம்மை ஆராதிக்க முடியல. ஏதோ 6 மாதங்கள் ஆயிடுச்சு தகப்பனே, உம்முடைய அநாதி சித்தத்தின்படி இந்த நாளில் திருச்சபையை திறந்து தந்தீங்க தகப்பனே. ஒரு விசை கூட நீர் எங்களோடு இறங்கி வாங்கப்பா. இந்த காலை வேளையில் சில நிமிடங்கள் அங்கே உம்மை ஆராதித்தோம், உம்மை துதித்தோம் தகப்பனே. நீர் கொடுத்த நன்றியை நினைத்து உமக்கு காணிக்கை அளித்தோம் தகப்பனே. இப்பொழுது உம்முடைய வார்த்தையும் உம்முடைய அற்புதத்தையும் உம்முடைய அடையாளத்தை பெற்றுக்கொள்ள உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. வார்த்தை அனுப்பி குணமாக்கி இக்கட்டுகளிலிருந்து வாழ்வு கொடுக்கிற தகப்பன் அல்லவா. ஒரு விசை கூட உம்முடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா. உம்முடைய கிருபையை தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே, உம்முடைய வெள்ளிடத்திலே தாங்க தகப்பனே நோக்கி பார்ப்போமா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆம் தகப்பனே, நீங்கள் தேற்றுகிற தகப்பன் அல்லவா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொன்னீங்கப்பா.
ஒரு விசை கூட நாங்கள் தேவையோடு தகப்பனே ஒரு கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கிறோம் தகப்பனே உம்முடைய இல்லத்தில்ப்பா உம்முடைய ஆலயத்தில் உம்மை நோக்கி பார்த்து எங்களுடைய கஷ்டங்கள் வேதங்களை சொல்லி உம்முடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் தகப்பனே ஒரு விசை கூட நீங்கள் இறங்குங்கப்பா நீங்கள் இறங்க தகப்பனே வாரும் பரிசுத்த ஆவியானவரே உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியருளும் பற்பல மொழிகள் மூலமாக உன் விசுவாசத்தை போதித்தருளும் உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி ஆமேன் ஆமேன். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய கிறிஸ்துவின் நாமத்தில் ஜியோன் ஏஜி திருச்சபை செங்கோட்டை திருச்சபை மக்களாய் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு பலனை தந்திருக்கிறார், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உள்ள ஆலயத்துக்குள்ளே வர்றப்ப எனக்கு என்னை விடு ஆவியானவர் பேசினது. கடந்த வாரத்தில் திருச்சபை திறக்கப்பட்டது, சென்னையில் இருந்தேன், எங்களுடைய சொந்த திருச்சபைக்கு போயிருந்தேன். அங்கே இருக்க பாஸ்டருக்கு நான் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர். எத்தனை பேர் என்னை விட்டு இந்த கொரோனா வியாதியில் கலந்து போயிருக்காங்க? எனக்கு தெரிந்த நண்பர்களுக்காக ஜெபித்தேன் அடுத்த செகண்டுங்கிருந்து. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்திருக்கிறார். 1900 ஒரு பெரிய காலரா வியாதி உலகம் முழுவதும், இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமான காலரா வியாதி, கொத்து கொத்தா செத்து போனான். அன்றைக்கு மிஷினரிகள் அதிகமாக பணி செய்தாங்க. இப்படி 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வியாதி இப்படி வந்து கொண்டிருக்கு. ஒருவேளை இன்றைக்கி வந்திருக்கிற இந்த கொரோனா COVID-19 இது உலகம் முழுவதும் பாதித்து கொண்டிருக்கு. இந்தியாவில் இல்லை, இந்தியாவில் கம்மி குறைவு, உலகத்தில் மற்ற இடங்களில் ரொம்ப அதிகமான பாதிப்பு. கூட்டம் கூட்டமாக மக்கள் ஒரு நாட்டில் ரோடில் பாடியாக கிடந்ததுன்னா அமெரிக்காவில் கூட்டம் கூட்டமாக செத்துருக்காங்க, சைனாவில் இறந்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நிறைய மைனஸ் பாயிண்ட்டு, அதாவது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வருமானம் இல்லை, எவ்வளோ தொழில் கெட்டு போச்சு, எவ்வளவு மக்களுடைய போராட்டங்கள் நின்று போச்சுன்னு சொன்னாலும் எவ்வளவு மைனஸ் பாயிண்ட்டோ இந்த கொரோனாவில் வந்தாலும் அவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்ல காரியங்கள் நடந்திருக்கு. 40% லாஸும் 60% லாபம் மக்களுக்கு. எத்தனையோ பொல்யூஷன், டெல்லியில் புகை, அவன் சொன்னான் பஞ்சாபில் வைக்கலை எரிக்கிறாங்க அதனால் புகைன்னு சொன்னான், வைக்கல் எரிக்க விடாதன்னா. ஆனால் 10 நாட்கள் லாக்டவுன் பண்ணி சிட்டியை க்ளோஸ் பண்ணோடனே அந்த புகைலாம் எங்கே போச்சுன்னு தெரில, நல்ல காற்று வந்துருச்சு. சென்னையில் வெள்ளைச்சட்டை போட்டுட்டு போனால் வீட்டை விட்டு ஒரு கிலோமீட்டர் அடுத்து எங்களுடைய ஃபேக்ட்ரி போயிட்டு வீட்டுக்கு வரணும், சட்டை மஞ்சள் ஆயிரும், சட்டை எல்லா சட்டையும் கலர் மாறிடும். ஆனால் எனக்கு சட்டை அழுக்காகலை, நல்ல பொல்யூஷன் கிடச்சிருக்கு, பருவமழைகள் சரியாக பெய்து கொண்டிருக்கு. மே மாதம் வெயிலை பார்த்திங்கன்னா எப்படி வெயில் இருக்கும், இந்த வருஷம் எவ்வளோ வெயில் கம்மியாக இருந்துச்சு. ஓசன் படலத்துடைய அந்த ஓட்டை குறைஞ்சிருக்குங்கிறான், அட்லாண்டிக்கில் வெப்பம் அதிகமாக ஐஸ் கரையில்லைங்கிறான், நீர்மட்டம் கூடலைங்கிறான், நிறைய அனிமல்ஸ் மிருகங்கள் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்குங்கிறான். இதை விட நீங்கள் நானும் ஜெபிக்கிற மக்களாகி மாறியிருக்கோம். வாட்ஸ்அப் ப்ரேயர், கண்டினியூ செயின் ப்ரேயர், அந்த நெட்டில் போட்டு இப்போ தம்பி சொன்னார் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்படி தேடினோம்மா கடவுளை யாரையாவது, பல மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தோம்மா. மார்ச் மாதத்தில் லெந்தல் நாட்கள் என்பதால் காலைல 4:30 ஆராதனைக்கு போவோம், 5 மணிக்கு சென்னையில் எங்கள் சர்ச்சில். அதை ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா மகனுடைய திருமண காரியம், 5 மணிக்கு சர்வீஸ்க்கு போகணும், தினமும் 5 மணிக்கு எந்திக்க முடியுமா, இவ்வளவு கஷ்டமானு ரொம்ப கஷ்டத்தோடு தான் அந்த லெந்து நாட்கள் ஆரம்பித்தேன். எப்போ முடியும், ஒரு 2 நாள் ஆகும்னா இன்னும் 40 நாள் 47 நாள் இருக்கு, 2 நாள் தானே முடிஞ்சிருக்கு. இவ்வளோ எண்ணிட்டு போனேன். 17 நாள் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 நாள் தான் தூங்கினேன். அதுக்கப்புறம் இல்லை, 4:30 நம்ம போகலை நினச்சி அதனால தான் என்னையால் இந்த லாக்டவுன் வந்துச்சு. இந்த கொரோனா வந்தது என்னையால் தான் வந்திருக்கு, நான் நினச்சேன். உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்தே 4:30 எழுந்து காலைல 6:00 அதுவரையும் என்னுடைய ஜெபம் 2-3 நிமிஷம் தான் இருந்துச்சு. நான் மூணண்ணன் பேசுகிறாரு, டிவியை பார்த்தான் இல்லை, ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டது. பொதுவாக இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள் பக்தி வைராக்கியத்தில் அதிகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்,
லாக்டவுன் காலங்களுக்கு அப்புறம் இந்த கொரோனா காலங்களில் மக்கள் வந்து அன்பான மக்களாய் மாறியிருக்காங்க. வீட்டில் இருக்கிறோம், மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறோம், பேர பிள்ளைகளோடு என்னுடைய பேர பிள்ளைகளோடு நான் ஒரு நாளைக்கு சில மணி நேரங்கள் கழிக்கிறேன். வேகமான ஓடுற உலகத்தில் இல்லை, ஆண்டவரை தேடுறதுக்கு சில நிமிடங்கள் நம்ம ஒதுக்கித்தான் ஆகணும். நம்முடைய வாழ்வு என்பது இப்படித்தான் இருக்குது. இப்படிப்பட்ட குறுகிய காலத்தில் ஒருவேளை மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பெலத்தின் மீது 80, அதற்கப்புறம் உபத்திரமும் சஞ்சலம் நிறைந்த நாட்கள் என்று சங்கீதம் 90:10 சொல்லுகிற பிரகாரமாய் ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிறவரையும் நாம் பிறருக்கு எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். இன்னைக்கு நல்ல காற்று, ஆனால் என்ன பண்ண முடியாது, சுவாசிக்க முடியாது, எல்லாரும் மாஸ்க் போட்டுறணும். மனைவி இன்னைக்கு பெர்மிட் பண்ணலை, பயம். ஒரு நல்ல மாஸ்க், காஸ்ட்லி மாஸ்க் எடுத்து இது போட்டால் என்ன வராது, வைரஸு பிடிக்காது சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு இத்தனை நாள் தான் கொடுத்தாருன்னு அதில் யாராவது மாற்ற முடியுமா? யாருமே என்ன பண்ண முடியாது. என் ஆயுசு நாட்களை ஆண்டவர் யார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா? அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். என்னை உருவாக்கின தகப்பன் என்னை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். என் மகனுடைய திருமணம் வருகிற புதன்கிழமை கிறிஸ்டியா நகரம், செவ்வாய்க்கிழமை மாப்பிள்ளை வாழ்த்து குற்றாலம், வெள்ளிக்கிழமை என்னுடைய வரவேற்பு இங்கே, 30 சென்னையில். பொதுவாக எங்கள் திருமணத்தில் 6000 பேர் வருவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட காலங்களில் லாக்டவுனை ஆரம்பம் வந்துட்டு திருமணம் நின்று போச்சு. என் மனைவியுடைய ஜெபம் சர்ச்சில் அனௌன்ஸ்மெண்ட்டு, திருமண அறிக்கை வாசிக்கணும், சர்ச்சையே கூடலை, எல்லாம் ஆன்லைன் ப்ரேயர், ஒரு அறிக்கையாவது வாசிக்கணும் ஜெபம் பண்ணாங்களாம். நாங்கள் உன்னுடைய மேரேஜை ஃபிக்ஸ் பண்ண பிறகு லாக்டவுன்லாம் ரிலீஸ் ஆச்சு. 2 பேண்ட்ஸு திருச்சபையில் வாசிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். எங்களுடைய எதிர்பார்ப்பு, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நம்ம என்ன வேணுமோ நீ கேள், நான் தர்றேங்கிறார். உன்னோட விண்ணப்பத்தை கவனிக்கிறேங்கிறார். நம்ம என்ன வேணுமோ நம்ம கடவுள்கிட்ட கேட்குறதில்ல. எதனாலும் கேளு, இந்த மலை வேணுமா கேளு தர்றேன், செங்கோட்டை ஊர் வேணுமோ உனக்கு கேளு, தென்காசி ஊர் வேணுமோ உனக்கு கேளு. ஆனால் உன் விசுவாசம் அதீனத்தில் உன் நடக்கை எப்படிப்பட்ட நடக்கையாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய ஜீசஸ் எப்போல்லாம் கூப்பிட்டாங்களோ அப்போல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஞானஸ்தானம் வாங்கினா, இது இவன் என்னுடைய நேசகுமாரன், ஹீ இஸ் மை சன், இவன் மேல் பிரியமாக இருக்குன்னு தேவ ஆவியனர் இங்கே இறக்கினார். தகப்பனே என்னை வல்லமையினால் நிரப்புங்கன்னு சொல்கிறப்ப நான் உன் நிரப்புவேன், இன்னும் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் சொன்னார். அதே நேரத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கிட்டும் ஜெபம் பண்ணுறப்போ என்ன பண்ணலை, ஆண்டவர் கேட்கலை. நான் 4 மறித்து வெளியே வந்த லாசரவை பார்த்து இங்கே இருக்க மக்கள் விசுவாசிக்கணும்பா, யோவான் 11 ஆனால் 4 ஆச்சு, பாடியெலாம் கெட்டு போச்சு, அழுகி நாற்றம் எடுத்துருச்சு. அப்போ மரியாள் சொல்கிறேன், கல் எடுத்தால் என்ன பண்ணும், நாரும், உயிரோடு எழுந்திருக்க ஒரு நாள் நாங்கள் அவனை சந்திப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இருந்தாலும் இப்போ அது என்ன பண்ண முடியாது, முடியாதுன்னு அந்த அம்மா சொல்கிறப்போ அவர் ஜெபம் பண்ணார். ஒரே வார்த்தை தான் ஜெபம். ஜெபம் என்பது கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்கக்கூடாது. ஜெபத்தை சொல்கிறப்பவே மத்தேயு 6:8 உன்னுடைய தேவைகள் எனக்கு என்னன்னு தெரியும், என்ன என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார், உன் மதில்கள் எனக்கு எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுதல் உன்னை கைவிடுவதில்னு சொன்ன ஆண்டவர், எப்பொழுதும் நான் கூடவே இருக்கிறேன்னு சொல்கிற ஆண்டவர், நீதிமொழிகள் 15:29 சொல்கிறார், உன்னை விட்டு தூரமாக இருக்கிறேன், துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். சங்கீதம் 66:18 உனக்கு நான் செவி கொடுப்பதில்லை, நீ துன்மார்க்கமாக இருக்கிற, நான் உனக்கு செவி கொடுக்கறதில்ல. நான் செங்கோட்டை கேட்டால் கிடைக்குமான்னு கேட்டால் செங்கோட்டை ஏன் கிடைக்கலன்னா, நம்ம யார், துன்மார்க்க. நம்ம ஆண்டோடைய சன்னிதானத்தில் விசுவாசத்தோடு ஆண்டோடு சொன்ன கட்டளையின்படி சரியாக நடக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்வு தரும் ஆண்டவர், நமக்கு விடுதலை தரும் ஆண்டவர். ஒருவேளை இன்றைக்கி லாக்டவுன் காலங்களில் நான் கூட நினைக்கிறேன், வருஷத்தில் 10 இப்படி லாக்டவுன் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், பொல்யூஷன் எவ்வளோ நல்லாயிருக்கும், மழை எவ்வளோ நல்லா பெய்யும், ஒருவேளை மழை பெய்கிறது கூட நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஆண்டவர் நமக்கு நம்முடைய தேவைகளுக்காக கொடுத்த லாக்டவுன் அழகாக வாட்ஸ்அப்பு பார்க்குறதுக்கு, உலகத்து செய்திகளை தெரிந்து கொள்வதற்குள்ள காலங்கள் அது. ஒருவேளை வருமானம் இல்லை, வருமானம் இல்லாட்டாலும் ஒரு நாள் ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன், ஏன்னா அது ஒன்று தான் டைம் பாஸிங் நமக்கு. அதை பார்க்குறப்போ ஒருத்தர் ஒரு சூட் கேஸ் எடுத்துகிட்டு வர்றார், ஒரு ஹோட்டல் ஸ்டார் ரோட்டில் வந்து உட்கார்றார், ஒரு லக்ஸரி காரில் வந்து இறங்கி நல்ல நீட்டாக பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காரு, ஒரு சூட் கேஸ், ஸ்டார் ரோட்டில் உட்காந்து ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுறார். அவர் காஃபி கொண்டு வரதுக்குள்ளே அவர் சூட் கேஸை திறக்கிறாரு, திறந்த உடனே அந்த லேப்டாப் வச்சுருக்க மாதிரி ஒரு லேப்டாப் எடுக்கிறாரு, லேப்டாப்பை டைப் பண்ணுறாரு,
டைப் பண்ணி ஒரு பட்டனை ஆன் பண்ணோடனே அங்கேருந்து 5000 கிலோமீட்டருக்கு போய் அந்த ஏவுகணை அடித்து அங்கே இருக்க மக்களெல்லாம் காலி பண்ணுது. அவர் உட்கார்ந்துருக்குது 5000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உட்காந்து ஒரு ஏவுகணை அனுப்பி அங்கே இருக்க மக்களை காலி பண்ணார். இன்றைக்கி உலகம் இவ்வளோ அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்கு, ஆனால் கண்ணுக்கே தெரியாது. டிவிக்காரன் போட்டு காட்டினா இப்படி தான் அந்த வைரஸ் இருக்குன்னு, யாராவது அந்த வைரஸை பார்த்துருக்கோமா? தெரியாது. இந்த வைரஸ் எப்போவுமே இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு மனிதன் அந்த வைரஸ்க்குள்ளே உள்ள அவனுக்கு வந்த உடனே 10 நாட்கள் வேலை செய்யாது, 14 நாட்கள் வேலை செய்யாது, 14 நாட்கள் கழித்து அந்த வைரஸ் வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு அவன் சரியான கண்ட்ரோலில் இல்லைன்னா அவனை சாகடிச்சிருது. அதுக்குன்னு மருந்து கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு எவ்வளவோ அட்வான்ஸ் டெக்னாலஜி போனாலும் சில டெக்னாலஜி ஆண்டவர் பக்கத்தில் யாரும் போக முடியாது. அதனால தான் நம்ம ஆண்டவரை தொழுது கொள்கிறோம், ஆண்டவரை பார்க்குறோம், ஆண்டவரை நம்ம தேடுறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட இந்த காலங்களில் நீங்கள்லாம் ஆண்டவற்றை எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம், ஆண்டவற்றை நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். இந்த லாக்டவுன் 6 மாதங்கள் காலங்கள், கிட்டத்தட்ட 5.5 மாதங்கள் நாள் கணக்கில் மாதக்கணக்கு 6 மாதங்கள் கடந்து வந்த லாக்டவுனில் நீங்கள் நானும் தகப்பன்ட தகப்பனே நம்ம எந்த அளவுக்கு அவரை ஒப்படைச்சிருக்கோம். மோகனே வாங்க ஜெபிக்கலாம் இல்லை சொன்னார். 1904 எப்படி ஒரு லாக்டவுன் தொடர்ந்து நடந்துச்சு, உலகமெங்கிலும் கொள்ளை வியாதி வந்துச்சு, உலக மக்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு தான் ஒரு எழுப்புதல் ஏற்பட்டுச்சு. அமெரிக்காவில் ஏற்பட்ட எழுப்பத்தில் தான் ஏஜி திருச்சபை உருவாச்சு. அன்னைக்கு தான் சர்ச் ஆஃப் காட் திருச்சபைகள் உருவாச்சு. பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் உருவாகி மக்கள் ஆவிக்குரிய வாழ்வில் எழும்புனாங்க. எப்போனா எப்போல்லாம் பிரச்சனை வந்ததோ, பிரச்சனை வர்றப்ப தான் நம்ம கடவுளை நோக்கி பார்க்குறோம். நம்ம பிரச்சனை வர்றப்போ மட்டும்தான், வியாதி வர்றப்போ, கடன் வர்றப்போ, பிஸ்னஸில் தோல்வி வர்றப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம். ஒருவேளை ஆண்டவர் அப்படி இருக்கிறதுல எப்போவுமே நீ எனக்கு நன்றி செலுத்து என்று சொல்கிறார். நம்ம எப்பொழுதுமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அதுதான் திசலோக்கியன் 1 திசலோக்கியன் திருச்சபைக்கு பவுலடிகள் இருக்கப்போம், கண்டினியூ டு த ப்ரேயர், எனி டைம் ரிஜாய்ஸ், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றுக்கும் தோத்திரம் செலுத்துங்கள். ஆண்டவருக்கு எப்போ நான் ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா? எனி டைம் 24 ஹவர்ஸில் 8 மணி நேரம் தூங்குகிறோம். தூங்குகிற 8 மணி நேரத்தை தவிர நம்ம கிட்டத்தட்ட ஆண்டவரை முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ப்ரைஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறப்போ, இது நிறையா பேர் கேள்வி வந்துருச்சு. ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் போன பிரசங்கியார் எப்போவுமே ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு பிரசங்கம் பண்ணார். அப்போ அங்கே இருக்க ஆடியன்ஸை பார்த்து கேட்டார், அங்கே இருக்க பாஸ்டர்ஸை பார்த்து கேட்டார், எப்போவுமே ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டார். அதில் இருந்த 100 பேரில் ஒரு 60 பேருன்னு வைங்களேன், அதில் 50 பேர் முடியாதுன்னாங்க. 50-ல் 55 பேர் கூட சொல்லிட்டாங்க, 99 விழுக்காடு கூட சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே சுத்தம் பண்ணுற ஒரு சேவஞ்சர் பெருக்கிற அம்மா வந்துச்சு, இல்லை முடியும், எப்போயுமே ஜெபம் பண்ண முடியும்னு சொல்லிச்சு. புரியல எப்படின்னா, நம்ம நடந்துக்கிட்டு இருக்கப்போ உட்காந்துருக்கிறப்போ நம்ம கர்த்தரை நம்ம வாய்க்குள்ளே துதிச்சிக்கிட்டே இருக்கிறதா? இன்றைக்கி இந்த ஜீவனை கொடுத்துருக்கிறாருங்க. இன்றைக்கி அது ஒரு ப்ரேயர், தோத்திரம் தகப்பனே, நன்றி தகப்பனே, ஜீசஸ், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒருவேளை நம்ம அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர், அவர் சொல்கிறார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்து நம்ம எப்போல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர் நம்ம அவரை ப்ரைஸ் பண்ண அவர் என்ன பண்ணார், கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை உலக பிரகாரமாக ஒரு தலைவரை போய், ஒரு பாஸ்டரை பார்த்து, யாரோ ஒரு மனிதனை பார்த்து நல்லவர் வல்லவர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ அவர் அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாராம். ஒரு லூக்கா 18 அதிகாரம் அதெல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, போய் ஜோம் அந்த மனுஷனை போய் அலட்டாமல் கேட்டுக்கிட்டே இருக்கு, அந்த அம்மா விடாமல் அசைச்சிக்கிட்டே இருக்கு. அவனோ ஒரு கருமி, எதுக்கு சவை சேர்க்க மாட்டான், ஆனால் அந்த அம்மா விடாமல் அசைச்சிக்கிட்டே இருக்க, அவனை அசைக்க ஐயோ இந்த அம்மா தொல்லை தாழ முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சிட்டாரு. உலக பிரகாரமாக ஒரு மனுஷனே இப்படி செய்கிறப்போ உங்கள் தகப்பன், உங்களை உருவாக்கின தகப்பன் ஏன் செய்ய மாட்டார்? அவர் இதற்கு அதிகமாக செய்கிற ஆண்டவர். அவர் சொல்கிறார் எரேமியா 33:3, 72:12, இதெல்லாம் கேட்டிங்கன்னா சங்கீதம் 72:12, சங்கீதம் 91:15, என்னை நோக்கி கூப்பிடு, காலப்பான்மி டயல் பண்ணு. இப்போ நம்ம செல்லு வச்சுருக்கோம், பிடிக்காதவன் பேசுகிறோம், நம்ம கடன் கொடுக்க வேண்டிய பேசுனா நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஃபோனை அட்டன் பண்ணுறதில்ல. சரி இவன் நல்லா இல்லை, இவன் ஃபோன் வேண்டாம், ஆனால் நம்ம எப்போ டயல் பண்ணாலும் அப்போல்லாம் ரிசீவ் பண்ணுறவர். எந்த நிலைமையில் இருந்தாலும், யாராக இருந்தாலும்,
டயல் பண்ண உடனே அந்த டயலை வந்து அவர் ரிசீவ் பண்ணி உனக்கு என்னப்பா என்ன பிரச்சனை பிரச்சனை அத்தனை பேருக்கும் பதில் சொல்கிற ஒரு உயிருள்ள ஆண்டவர். அதுதான் அவருக்குள் ஜீவன் தான் ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளியில் வந்து அந்த அம்மா போய் அங்கே கேட்டுச்சு, ஒருவேளை நீங்களானோ அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி கேட்கிற மக்களாய் காணப்படுகிறோம். நம்மை தாழ்த்தி அடுத்த ஜெபக்குறிப்பு அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு பேர் ஜெபம் பண்ணா, ஒருத்தன் பரிசேயன் ஒருத்தன் ஆயக்காரன், ரெண்டு பேர் ஜெபம் பண்ணுறப்போ ஒருத்தன் ஜெபம் பண்ணா, நான் சர்ச்சுக்கு போகிறேன், வெளியில் நின்று ஒரு தம்பிமார் அழகாக போலீஸ்கார் மாதிரி கை காட்டுறாரு, டிராஃபிக் போலீஸ் மாதிரியே ரொம்ப சூப்பராக கை காட்டினார், இப்படி இப்படிலாம் கையை காட்டினார். ஒருத்தர் சானிடைசர் வச்சு எல்லார் கையும் க்ளீன் பண்ணுறாரு. இதைத்தான் சொன்னார், நான் சர்ச்சுக்கு போனேன், இவ்வளோ வேலை செஞ்சேன், இவ்வளோ சுத்தம் பண்ணேன், சேர் போட்டேன், அந்த சமூக இடைவெளியை கடைப்பிடிப்பதற்கு சேரை பிடித்தேன், சேரை தொடச்சேன், எல்லாம் சொன்னான். சொல்லி அவன் செய்கிற வேலையை சொல்லி தான் ஜெபம் பண்ணா, தப்பாக ஜெபம் பண்ணார் அவர். அவர் இப்போ சிந்தனை பண்ணி தப்பாகவே ஜெபம் பண்ணல, காணிக்க கொடுத்தேன், ஆசீர்வாதட்டா எடுத்தேன், ஏலம் சந்தா கொடுத்தேன், பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டேன், எல்லா வேலையும் செஞ்சேன், சர்ச்சுக்கு போனேன், பாஸ்டிங் இருந்தேன், எல்லாம் இருந்தேன் சொல்கிறதில் கரெக்டாக தான் சொல்கிறான். ஆனால் அடுத்தவங்க ஜெபம் பண்ணுறப்போ, ஐயா நீங்கள் யாருங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் உள்ள இருக்கீங்க தெரியுமா, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். ஒன்று ராஜாக்களில் அவர் ஆலயத்தை சொல்கிறாரு, 60 அடி நீளம், 60 முழம் நீளம், 20 முழம் அகலம், 30 முழம் உயரம், போர்ட்டிக்கோ, இவ்வளோ பெரிய ஆலயம் கட்டியிருக்கேன், 126,000 ஆடுகளை பலியிட்டிருக்கேன், 20,000 மாடுகளை பலியிட்டிருக்கேன், தேவ பிரசனை இறங்கிச்சு, பெரிய ஆலயம், ஆண்டவருக்குன்னு முதல் முதல்ல கட்டப்பட்ட பெரிய ஆலயம். ஆனால் அவர் சொல்கிறாரு, 1 ராஜாக்கள் 8:27, மெய்யாகவே தேவன் பூமியில் வாசம் பண்ணுவாரோ, இந்த வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம். அவருடைய பிரேயர் எவ்வளோ ஒரு தாழ்மையின் ஜெபம் பாருங்க. உண்மையாகவே ஆண்டவர் இந்த பூமியில் வர முடியுமா, நான் கட்டின ஆலயம் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, உண்மைக்கு நான் கட்டின ஆலயம் சாதாரண ஆலயங்கிறார். தன்னை ஒரு தாழ்மையான ஜபம், அந்த தாழ்மையான ஜபம் பண்ணதால தான் 2:7-14 ஆண்டவர் 7:12 சொல்கிறாங்க, நீ உன் தேசத்தில் மழையா, உன் தேசத்தில் கொள்ளை நோயா, உன் தேசத்தில் மழை பெய்யலையா, உன் தேசத்தில் கஷ்டமா, நீ கவலைப்படாத, நீ ஆலயத்துக்குள்ள வந்து நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு என்னிடத்தில் திரும்பினால், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நீங்களானோ அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், ஞானஸ்தானம் வாங்கியிருக்கோம். ஞானஸ்தானம் வாங்குறப்போ பாஸ்டர் நெத்தியில் ஒரு சிலுவையை போட்டார், சிலுவையின் அடையாளத்தை உங்கள் நெத்தியில் இடுகிறேன், இது முதல் நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள், உலக பிரகாரம் பாவங்களை விட்டு கிறிஸ்துக்காக சாட்சியாக வாழுங்கள், அதுதான் நமக்கு நாமம், வேற ஒரு நாமம் இல்லை. அந்த நாமத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்கள் நம்மளை தாழ்த்தி என்னை நோக்கி ஜபம் பண்ணி தால் அப்பான் டு த லார்ட், ஸ்டீக் டு த ஃபேஸ், ஆண்டுடைய முகத்தை தேடி, மூணாவது தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு ஆண்ட இடத்துல யார் திரும்புகிறாங்களோ, ஏன்னா விவரமாக சொல்லிடுவாங்க, விவரமான ரொம்ப பவர்ஃபுல் பைபிள் நம்ம வச்சுருக்கிறது, சாதாரண பைபிள் இல்லை, துன்மார்க்கருக்கு ஆண்டவர் தூரமாக இருக்கிறார். அப்பா அம்மாவுக்கு சோறு போடாமல் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டார். வாங்க மனைவி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீ உங்கள் அம்மா வீட்டில் கிறிஸ்மஸுக்கு செயின் போட்டோர்லன்னு சொன்னனா உன் ஜெபத்தை கேட்க மாட்டார். வாங்கின கடனை இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் கேட்க மாட்டார். ஏமாத்தணும்னு நினச்சா ஆண்டவர் அங்கே இருக்க மாட்டார். செவி கூடார், 66:18 சங்கீதம் 66:18, நோ லிசன், செவியே கொடுக்க மாட்டார், துன்மார்க்காண்ட செவி கொடுக்கல, கூடவும் இருக்கிறது இல்லை. ஆனால் அதே ஜோஸ்வாட்ட சொல்கிறப்போ, ஜோஸ்வா 1:5, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், நீ எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறியோ நான் உன்னை விட்டு நான் விலகுவதில் உன்னை கைவிடுவதில்லை, அந்த வாக்குத்தத்தம் தான் எனக்கு, அந்த வாக்குத்தம் தான் உனக்கு. உபாகம் 31:5 சொல்கிறாரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த லாக்டவுன் 25 நாட்கள் முடித்து சில ரிலீஸ் கிடைக்கிறப்போ நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், அப்போ கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறோம், ரொம்ப வேதனையோடு ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் 4 பிரதர்ஸ்,
ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. எங்கள் மூத்த சகோதரர் சென்னைக்கு போனவர், இந்த செங்கோட்டையில் தான் ட்ரெயின் ஏறினார். ட்ரெயினுக்கு தான் காசு இருந்துச்சு. மெட்ராஸில் இறங்குறப்போ காசு இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எங்களெல்லாம் வளர்த்து கடைசி வளர்த்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து நாங்கள் ஒரே ஜாயின்ட் ஃபேமிலியாக இன்றைக்கும் ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அப்படிப்பட்ட அவருடைய அர்ப்பணிப்பு, ஒன்றுமே இல்லாமல் சென்னையில் இறங்கி போய் ஜோம் பண்ணி கடவுளுக்காக அர்ப்பணித்து, கடவுளுக்காக இல்லை கடவுள் எங்களுக்காக அர்ப்பணித்து அவர் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி எங்களுக்கு நல்ல ஊழியர்களை கொடுத்து, ஊழியக்காருடைய நல்ல ஆலோசனை அட்வைஸ் ஜபத்தெல்லாம் கொடுத்து ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். ஒருவேளை நம்ம கடவுள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம எப்போல்லாம் கூப்பிட்றோமோ அப்போல்லாம் எங்களுக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறார். என்னெல்லாம் செய்கிறோமோ நம்முடைய தவறுகளை, இவன் தவறு செய்யாத மனிதனே இல்லை, உங்களில் பாவம் இல்லாதவன் யாராவது உண்டான்னு ஜீசஸ் கேட்டாங்க. பாவம் இல்லாத மனிதனே உலகத்தில் இல்லை, நீதிமான் யாருமே சொல்ல முடியாது. ஆனால் நம் பாவங்களை அறிக்கை இட்டுட்டு அதுதான் அவர் ஜெபம் பண்ணார், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். வேறு ஒன்றுமே சொல்லலை, அப்படி ஜெபம்தான் கேட்கப்பட்டுச்சு. ஒருவேளை நீங்கள் ஒரு வேதனையோடு கண்ணீரோடு துன்பங்களோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். இதோ ஆண்டவருடைய சன்னிதானத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா சொல்கிறாரு, இதோ மெய்யாகவே தேவன் பூமியில் வாசம் பண்ணுவாரோ, அவர் தாங்க உண்டாக்கினார் வானாதி வானங்களும், அவர் உருவாக்கினார், இங்கே நான் அவர் இருக்க முடியுமா? ஏன்னா அவர் அவ்வளோ பவர்ஃபுல் ஆண்டவர்னு சொல்கிறார், அவருடைய பவரை காட்டுறார், உயர்த்தி காட்டுகிறார். அங்கே சொல்கிறப்போ சாலமோன், நான் கட்டின ஆலயம் தான்ப்பா, ஆனால் அந்த ஆலயத்தில் நான் உலகத்தில் உலகத்தையே உருவாக்குற தகப்பன். எப்படி உருவாக்குனார்னா, நேற்று குற்றாலம் ரோட்டில், குற்றாலஸ்வரர் கோயில் அந்த ரோட்டில் வாக்கிங் போய்கிட்டு இருந்தேன். ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க, குழந்தைகளோடு வந்தாங்க. அந்த கோயிலுக்கு பேக் சைடில் பைக்கில் இறங்கினாங்க. அங்கே ரெண்டு சிலைகள் வைக்கப்பட்டுருச்சு, சின்ன சின்ன சிலை, சும்மா ஒரு சின்ன சிலை. ரெண்டு பேரும் நின்று அவ்வளோ பக்தியாக கும்பிட்டாங்க. அவங்களுடைய பக்தியை பார்த்து நான் ஒரு நிமிஷம் ஆடிட்டேன். அப்போ திங்க் பண்ணேன், சாதாரணமாக ஒரு மனுஷன் ஒன்று எடுத்தாந்து அங்கே வச்சுருக்கிறாரு, அவர் வச்சுட்டு போயிட்டார், அது வாழ்வு கொடுக்குன்னு எவ்வளோ பக்தியாக அந்த மக்கள் வழிபட்டாங்க தெரியுமா? இந்த கல்லை உருவாக்குறது யார்? இந்த கல்லை உருவாக்குறது யார்? போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் தியானித்த நெட்டில் பேசின வசனம் அப்போஸ்தலர் 17:24, பவுலடிகள் சொல்கிறார், அங்கே இருக்க மக்கதோனியா திருச்சபைக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர், இந்த மலையை உண்டாக்குனது யார், இந்த மரத்தை உருவாக்குனது யார், இதெல்லாம் யார் உருவாக்கின, அந்த குகையை உருவாக்கினது யார், அந்த உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் அவர் யார், எங்கெல்லாம் ஆண்டவர், வானத்திற்கும் பூமிக்கும் அவர் தான் ஆண்டவர், அவர் தான் உருவாக்கினார், அவர் தான் ஆண்டவர். நம்ம அதை எடுத்து வச்சுட்டு வணங்குறவனுக்கு அந்த இருக்க பக்தி பாருங்கள். காலையில் அவன் மெத்தையில் மொட்டை மாடியில் போய் நின்றுக்கிட்டு குளிச்சுட்டு சூரியனை பார்த்து அவர் வணங்குறத பாருங்கள், அந்த பக்தி நம்மகிட்ட இல்லைங்க. கிறிஸ்தவன்கிட்ட உண்மையாகவே இல்லை, அந்த தாழ்மை இல்லை. அந்த ரோட்டில் அவங்க வச்சுருக்கிறத, முச்சந்தியில் வச்சுருக்கிறத பார்த்து நின்றுக்கிட்டு தலையில் குட்டி ரெண்டு கையிலையும் காதை பிடிச்சி உட்காந்து உட்காந்து தோப்பு கண்ணம் போடுறோம் பாருங்கள், அந்த பக்தி ஏன்ட்ட இருக்கா? இங்கே இருக்கிறவர் சொல்கிறாரு, ஏசாயா 66:1, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீ நிற்கிற இடம் எவ்வளோ பவர், நான் தான் உண்டாக்கினேன். பவுலொடிகளை ஜபம், தாழ்மையின் ஜபம், எல்லாம் அவர் தாங்க உண்டாக்கினபடியால் ஐயா அவர் அங்கெல்லாம் இல்லை. ஏன்னா அவர் பயங்கரமான மேன் அவர் சொல்கிறார். எலியா சொல்கிறப்போ, டேய் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் கூப்பிட்டேன், தூங்க போயிருக்கோம், அலுவலாக இருக்கும், 12 கோத்திரத்துக்கு 12 கல் அடுக்கினார், விறகு அடுக்கினார், ஒரு மாட்டை வெட்டினார், துண்டு துண்டாக்கி வச்சார், தண்ணியை ஊற்றினார், தண்ணியை ஊற்றி 1 ராஜாக்கள் 18 இருக்க தண்ணியை ஊற்றினார், தண்ணியை ஊற்றிட்டு என் தேவனே எங்கன்னார், என் தேவனே எங்க. அவர் சொல்கிறார், தோ ஆன்சர் மீ லாட்,
Answer me, Lord. So these people are know that you, Lord, are God. நீரே கடவுள் என்று ஜீவனை விசுவாசிக்கணும். நீங்க இறங்குங்கன்னு ஜெபிக்கிறப்போ வானத்தி பூமி உண்டாக்கின தகப்பன் அங்கே வந்து இறங்கிட்டாரு. 40 நாட்கள் பாஸ்டிங் போல, 400 கிலோமீட்டர் நடந்து போகல, ஒரு கலர் ட்ரெஸ் போட்டுக்கல. அவர் கூப்பிட்ட உடனே அங்க இருக்க அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் அங்க வந்து இறங்கி அவருக்கு வாழ்வு கொடுத்தார். அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் கூப்பிட்ட உடனே இறங்கிட்டார். ஆனா அதே நேரத்தில் அடுத்தவனுடைய விசுவாசம் கெட்டு போச்சு, பயந்துட்டான். எசபேல் ராஜா சொன்னவன பயந்துட்டான். அதுதான் விசுவாசம். நம்ம உலக பிரகாரமாய் பயந்து கொண்டிருக்கோம். இந்த உலகத்தில் துன்பம் உண்டு, உபத்திரம் உண்டு, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உபத்திரம் இருக்கு, வேதனை இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்டனா வீடு கொடுப்பார், வாசல் கொடுப்பான்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை இல்லை, வேதனை உண்டு, சிலுவை பாடுகள் உண்டு. அனுதினம் என் சிலுவை எடுத்துக்கிட்டு வரணும். அதுதான் உலகோட வாழ்வு. அனுதினமின் சிலுவை, பாவியாக என்மேல் கிருபையேறும். நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி ஜெபம் பண்றப்ப மட்டும்தான் நம்மை தாழ்மையின் ஜெபம். அவர் உயிருள்ள ஆண்டவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கும் ஆண்டவர், நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த விடுதலை கொடுக்கும் ஆண்டவர் சாதாரண அல்ல, மைட்டி பவர், சர்வ உள்ள தேவன், மைட்டி பவர். கூப்பிடாத யாக்கோபுக்கு இறங்கி வாழ்வு கொடுத்தார், அவனை பாதுகாத்தார். அதே ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மை பாதுகாக்க ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். நம்ம எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ, எப்பெல்லாம் அவரை நோக்கி அழைக்கிறோமோ, நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறோமோ. ஒரு விளந்த கொரோனா காலங்களில் ஒரு சிலர் பிஸ்னஸ் பாதிச்சிருக்கலாம், வேலைகள் இல்லாமல் இருக்கலாம், வியாதி பாதிக்கப்பட்டிருக்கலாம், யார்கிட்ட பேசுறது இன்னும் பயந்திருக்கலாம். மைக்கு, அடுத்தவங்க மைக்கில் நான் எப்படி பேச முடியும், அவனுடைய கொரோனா செய்தியில் இருந்தால் நான் என்ன பண்ண முடியும், என்னுடைய திங்கிங் இதெல்லாம் இருக்குது. எல்லாம் சானிடைசர் போட்டு க்ளீன் பண்ணி கொடுங்க தம்பின்னு. சென்னையிலனா என்னுடைய ஹெட் மைக் இருக்குது, நான் அதெல்லாம் எதிர்பார்க்காம வந்துட்டேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே அவர் எனக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். மரணம் என்பது எப்பயுமே என் பக்கத்தில் இருக்குது, ரெடியாக இருக்குது. எப்போ கொடுப்பான்னு தெரியாது. எந்த மனிதனும் பிறந்த மனிதன் இதுவரையும் இல்லை. இயேசு கிறிஸ்து கூட மரித்து விட்டார், மரித்து உயிர்த்து ஆண்டவரோடு கடந்து போயிட்டார். ஒருவேளை நீங்களானோ மரிப்பதற்கு ஆயத்தமுள்ள மக்களாய், இந்த உலக பிரகாரமாய் கொரோனோஸை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். ஆனால் இந்த கொரோனாஸ் என்பது நம்மை புதுப்பிக்கிற ஒரு கொரோனாசை, நம்மை வழிநடத்து ஆண்டவரால் அழைக்கப்பட்டு பெர்மிட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்களானோ விசுவாசத்தோடு ஜெபிக்கிறப்போ, அர்ப்பணிப்போடு, வியாதி வந்தவுடனே நம்மை தாழ்மையின் ஜெபம். ஏன்ட்ட என்னப்பா தப்பு, எதுக்கு எனக்கு வியாதி தந்தீங்க? அதுதான் சங்கீதம் 19:12, தன் பிள்ளைகளை உணர்கிறவனியார். அதுதான் நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதுதான் சங்கீதம் ஏசாயா 55:1, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள். எந்த வியாதி, எந்த கண்ணீர், எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மை தாழ்மைப்படுத்தி தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க, தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த காலை வேளையுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. உங்களுடைய கிருபையை தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய இரக்கத்தை தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய கண்ணீரை பாருங்கப்பா. எங்களுக்கு விடுதலை தாங்க தகப்பனே. ஒரு வியாதியோடு வந்திருக்கிறோம், ஒரு துன்பங்களோடு வந்திருக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் சர்மையுள்ள தேவனப்பா. இந்த உலகத்தை அதுவுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவர், நீர் வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரியான தகப்பனப்பா. மெய்யாகவே நீங்கள் இங்கே வாசம் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் பெரியவரப்பா. அந்த பெரியவரை பார்த்து எலியை அழைத்த பொழுது அந்த எலியா வாழ்வு கொடுத்தார். அந்த வல்லமுள்ள தேவனை பார்த்து 12 வருடம் உதிரோட பெண் அழைத்த பொழுது அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுத்த ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நம்ம அவரை நோக்கி தகப்பனே எங்களுடைய தேவைகளை சந்திங்க, எங்களுடைய கண்ணீரை மாற்றுங்க தகப்பனே, எங்களுக்கு ஒரு கிருமையான வாழ்வை தாங்க தகப்பனே, எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே என்று நோக்கி பார்ப்போமா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவர், சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் ஏசையா.
மனதுருகி கரம் நீட்டி ஆதிசயம் செய்பவரே மனதுருகி கரம் நீட்டி ஆதிசயம் செய்பவரே ஐயா ஆதிசயம் செய்பவரே ஐயா ஆதிசயம் செய்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே ஏன் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே தோத்திரம் ஏசையா ஆம் தகப்பனே ஒரு விசை கூட கண்ணீரோடு துன்பங்களோடு வேதனைகளோடு வந்திருக்க என் அன்பு சகோதர சிவில் உமது கரத்தில் தருகிறோம் தகப்பன பாவியாக என்மேல் கிருபையாயிரும் பாவியாக என்மேல் கிருபையாயிருக்கும் என்று ஜெபித்த ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டிருக்கீங்கப்பா உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொன்னீங்க நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும் விசேஷமாய் செங்கோட்டை ஜியோன் ஏஜி திருச்சபை உமது கரத்தில் தருகிறோம் திருச்சபை மக்கள் ஸ்தல போதகர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க எல்லாத்தையும் பச்சை இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே ஆமேன்.